ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஹெலிகாப்டரை ஃபுல்லாக நம்ம கழட்டி எப்படி எப்படி உள்ளுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் தான் பற்றி பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோலையும் காமிக்கிறேன். இது பழைய ஹெலிகாப்டர் தான், இதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிடலாமா? எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிச்சுறேன் ஃபுல்லாக. இதாக பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்க்ரூவை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு இது ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிடலாம். இதாக பாருங்கள், இதை வந்துட்டு அப்படியே அப்படியே உள்ளே வச்சு ஒரே ஒரு பிளிங்க் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஸ்க்ரூ வந்துட்டு உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா? அதனால் நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டிட்டோம். கழட்டி இது எடுத்தாச்சு, ஓகேவா? ஸ்க்ரூவை நம்ம கழட்டியாச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெலிகாப்டரை ஃபுல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் தான் இது, வந்துட்டு ரிமோட் ஏன்ட் இல்லை, ஓகேவா? இதோட ரெக்கையெல்லாம் இப்போ கழட்டுறேன் உங்களுக்கு. ரெக்கையை கழட்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ரெக்கையே ரெண்டு ரெக்கா உடஞ்சிருச்சு, அதனால் நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் போட்டு தான் அந்த சீட்டில் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு ரெக்கையை செட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் ஃபுல்லாக. ஸ்க்ரூ ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் ஹெலிகாப்டரில் வந்துட்டு. இதாக பாருங்க, ரெக்கையை கழட்டியாச்சு. இது வந்துட்டு இது வந்துட்டு எந்த இதில் இருக்கும்னா, அந்த சட்டையில் உங்களுக்கு வரும். சட்டையில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கட்டை வரும். இந்த பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம அந்த சட்டைக்கு மேலே அந்த காலர் இருக்குது தெரியுமா, அந்த இதில் வரும். அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு இதுவும் அதே மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ரெண்டு இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு உடஞ்சிருக்கனால நம்ம வந்துட்டு ரெண்டையுமே இது மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு இந்த ரக்கை அவங்க கொடுத்தது வந்துட்டு ரெண்டு ரக்கை நல்லா இருக்குது. அந்த ரெண்டு ரக்கையும் இப்போ கழட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ரெண்டு ரக்கையில் இந்த பாருங்க, ரெண்டு ரக்கை இருக்குது. ரெண்டு ரக்கையுமே நல்லா தான் இருக்குது இதில் வந்துட்டு. இந்த பாருங்க, இது ஒரு ரக்கை, இது அவங்களே கொடுத்தது. இதை ஃபுல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா வெறும் பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாமே, ஆனால் ஹைட்டில் செம ஹைட் போகும். இப்போ ஒர்க் ஆகாதனால தான் இதை ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ரூ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இதாக பாருங்கள் ஸ்க்ரூ, இதுதான் ஸ்க்ரூ. ரொம்பவே சின்னதாக உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸ்க்ரூ இவ்வளோ தான். நம்ம வந்துட்டு ஸ்க்ரூ வந்துட்டு ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இது அடுத்து மொத்தம் நாலு ரக்கை வந்துட்டு இதில் வரும். ரெண்டு ரக்கை வந்துட்டு உடஞ்சிருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டு ரக்கம் அவங்க கொடுத்ததே நல்லா இருக்குன்னு அதையே யூஸ் பண்ணியிருந்தோம், ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மேல் டாப்பை நம்ம கழட்ட போகிறோம், ஓகேவா? இப்போ இந்த மேல் டாப்பை கழட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு ரொம்பவே நீங்கள் போட்டு ரொம்பவே அழுத்திட்டுருக்காதீங்க, உடஞ்சி போயிடும். அதனால் இப்படி மேலாப்பில் நம்மளுக்கு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டினீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இந்த கண்ணாட்டுறங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்று, இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டு அடியில் ஒன்று இருக்கும். இந்த அடியில் இருக்கிறத இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மூடியே தனியாக வந்துடும். இல்லாட்டி இந்த மூடியை நீங்கள் ரொம்ப ஸ்கைன் பண்ணி ரொம்ப டைட் பண்ணி எடுத்தீங்கன்னா உடஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்துட்டு உடைக்காமல் எடுத்துக்கோங்க. பேட்ரி இதை பாருங்க, இதுதான் பேட்ரி. ரொம்பவே பேட்ரி வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது. இது வெயிட்லாம் சும்மா ஒரு 200 கிராம் கூட வராது. 200 கிராம்ங்கிறது ஒரு 100 கிராம் கூட வராது. அவ்வளோ ரொம்பவே மெலிசான பேட்ரி தான். இதில் ஒரு லைட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்க லைட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்க. இது வந்துட்டு ஒரே ஒரு கலர் தான், ப்ளூ கலர் மட்டும்தான் எரியும். ஒயிட் கலர் லைட்டு, ப்ளூ கலர் லைட்டு வந்துட்டு இன்னொரு ஹெலிகாப்டரில் இருக்கிறது. இது வந்துட்டு ஒயிட் கலர் லைட்டு, ஓகேவா? அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு சின்னதாக ஒரு மோட்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டரே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இந்த பாருங்க, இதெல்லாம் இதுதான் கரண்ட் பாஸ் ஆகிற இடம், ஓகேவா? பேட்டரியிலேருந்து இதை சுவிட்சை ஆன் பண்ணுறது இதாக பாருங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுறது இதுதான் சுவிட்ச் ஆன் பண்ணுறது. சுவிட்ச் ஆன் பண்ணுறது இதுதான், இந்த ஒயிட் கலருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சுவிட்ச் ஆன் பண்ணுறது. இந்த இது சுவிட்ச் ஆன் பண்ணுறது, ஓகேவா? இது சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு
ஒர்க் பண்ணியே காமிச்சிடறேன். இது ஒர்க் ஆகாதனால தான் இது ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு மோட்டர் இருக்கும். இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு மோட்டர் இருக்கும். இந்த இடத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இந்த இடத்துல பார்த்துக்குங்க, மோட்ரு வந்துட்டு ரெண்டு மோட்ரு இருக்குது. இது ஒரு மோட்ரு, இது கீழே இருக்கிறது ஒரு மோட்ரு. பாருங்க இந்த மோட்ரு ஒன்று, ரெண்டுமே மொபைலுக்கு மொபைலில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நோக்கியா செல், பழைய நோக்கியா செல்லில் வந்துட்டு இந்த மோட்ரு இருக்கும். இதை பாருங்க, இந்த ஒரு மோட்ரு, இந்த ஒரு மோட்ரு. ஓகேவா, ஒரு மோட்ரு வந்துட்டு மேலே பார்க்கறதுக்கு, ஒரு மோட்ரு வந்துட்டு கீழே இறங்குறதுக்கு. கீழே இறங்குறதுக்கு வந்துட்டு இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ரக்கர் இருக்குது. மேலே இறங்குறதுக்கு இது அதே மாதிரியே ஃபுல்லாமே இதிலே தான் இறங்கும். சுற்றியும் மேலே இறங்குறதும் இதிலே தான் இறங்கும். மேலே இறங்குறதும் மேலே ஏற்றுறதும் இதில் தான் ஏற்ற முடியும். இங்கே இறங்குறதும் இதிலே தான் இறக்க முடியும். ஓகேவா, இந்த மொத்தம் இந்த நாலு ரக்கை தான். இந்த நாலு ரக்கையில்தான் ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியும் ஹெலிகாப்டரை. இதுக்கு அடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு தான். இதுதான் ஸ்டாண்டு, இதா பாருங்க இப்படி வைக்கிற மாதிரி. அதாவது இதா பாருங்க, இது மாதிரி வைக்கிற மாதிரி, அவ்வளோதான். இது தெரியுதா, இதா பாருங்க. ஓ, இது அப்படியே சும்மா இப்படி வைக்கிற மாதிரி மட்டும்தான். பேக்கு, பேக்கு இதெல்லாம் சும்மா வெயிட்டே இல்லை, சும்மா சாதாரணமாக தான் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் தான், சின்ன குழந்தைகள கூட தான் கொடுத்தா கூட உடச்சிரும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்துட்டு இது அடி டாப்பை வந்துட்டு உங்களுக்கு கழட்டி காமிச்சிடறேன். இதை பாருங்க, அடியில் இருக்கிற டாப்பு இது, இது வந்துட்டு மேலே இருக்கிறது. இதா பாருங்க, இப்போ உங்களுக்கு சுற்றி காமிச்சோன்னா சுற்றும், தெரியுதா. இந்த ஃபேன் சுத்த சுத்த அடியிலையும் உங்களுக்கு சுற்றும், இந்த ரக்கை சுத்த சுத்த உங்களுக்கு அடியிலையும் சுத்தும். அதுதான் இப்போ உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இந்த பாருங்க, இந்த இது ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு. இந்த மோட்ரு ஓடுனுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அடியில் இருக்கிறத வந்துட்டு சுற்றும். ஓகேவா, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.